வணக்கம், வாழ்க்கை வளமுடன். உங்கள் அருள். வாரத்துக்கு 5 நாள் ஒர்க் பண்ணுறோம். 6வது நாள் என்ன பண்ணுறோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஒர்க் பண்ண வைக்கிறாங்க எம்ப்ளாயி. சரி, ஓகேங்க. சரி, வாரத்துக்கு 1 நாள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். சரி, இன்டர்நெட்டில் ஏதாவது படம் இருக்கா நான் செக் பண்ணேன். தமிழ் படம் எதுவுமே ரிலீஸ் ஆகலை. சரி, A2 டாக்கீஸ் சேனலோட குறிக்கோள் என்ன, ஆடியன்ஸை என்டர்டெயின்மெண்ட் பண்ண வைக்கணும், டைம் பாஸ் பண்ண வைக்கணும். சரி, ஒரு படத்தோட நான் வந்திருக்கேன். அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் மூவி. இந்த கொரியன் மூவியுடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா அலை. இந்த படம் பார்க்கும்போது என்ன நான் ஃபீல் பண்ணேன், உயிரோட மதிப்பு எவ்வளோ முக்கியம்னு. சரி, இந்த படத்தோட டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பற்றி ஒரு குட்டி ஒன்று கிளிப். வெல்கம் பேக் டு A2 டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் அலை, கொரியன் மூவி. இந்த படத்தை பற்றி ரிவ்யூலாம் சொல்ல மாட்டேன். நம்மளோட சேனல் தமிழ் படத்துக்கு மட்டும்தான். ப்ளஸ் மைனஸ் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, மற்ற லாங்குவேஜ் படம்னா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த படம் பாருங்க, நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படத்தோட கேஸ்டிங் போட்டிருக்க, தயவு செய்து நீங்களே பாருங்க. ஏன்னா நான் சொல்றதுக்குள்ள 1 நாள் ஆயிரும். ஏன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஜோம்பி மூவி. ஜோம்பி மூவினா என்னன்னா, ஒரு வைரஸ் உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் அப்படி மிருகமா ஆயிடுவாங்க, கொடூரமா ஆயிடுவாங்க. எப்படி மற்றவங்க மேல பரப்புவாங்கன்னா, ஒரு இடத்துல கடிக்கும் போது அவங்களும் அதே மாதிரி ஆயிடுவாங்க. நிறைய படத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படம் அதே மாதிரி தான் காட்டியிருக்காங்க. இந்த படத்தோட போஸ்டர் பார்த்ததுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணுன்னு. ஏன்னா ஜோம்பிஸ்னால் இவனை துரத்துறாங்க, இவன் அழகாக நின்று செல்ஃபி எடுக்கிறான் ஜோம்பிஸோட. ஸோ இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இப்போது படத்தோட ஸ்டோரி லைன். இந்த படத்தோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா, நிறைய அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும் ஒரு ஏரியாவில். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஹீரோ ஸ்டே பண்ணியிருப்பார். காலையில் எந்திரிச்சோன்னு மெசேஜ் வருது யார்கிட்டேருந்து, பேரண்ட்ஸ் கிட்டேருந்து. என்னன்னா, வெளியே போகாத, வீட்லேயே இரு, நிறைய பீப்புளுக்கு வைரஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு, வெளியே போனால் உயிருக்கு ஆபத்துன்னு. ஸோ பயந்து போய் ஹீரோ வீட்டுக்குள்ளேயே இருப்பார், ஐசோலேஷன்லேயே இருப்பார். ஸோ அதே மாதிரி 100 பிளாக் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பொண்ணு ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்க ரெண்டு பேர் எப்படி ஜோம்பிஸ் கிட்டலேருந்து வெளியே வந்து தப்பிக்கிறாங்கன்னா, இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி இல்லை. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரெண்டு பேர் தனித்தனி அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ஹைலைட்ஸ் என்னென்னா, இவங்க ரெண்டு பேர் எப்படி மீட் பண்ணிப்பாங்க, எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்கன்னா இந்த படத்தோட பெரிய ஹைலைட்ஸ். அது மட்டும் இல்லை, ஃபுட் அண்ட் வாட்டர் இந்த ரெண்டும் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு இந்த படத்தை அழகாக காட்டியிருக்கார் டைரக்டர். ஸோ இவங்க ரெண்டு பேர் டிசைட் பண்ணிப்பாங்க என்னென்னா, இவங்க ரெண்டு பேர் ஒரு பிளாக்கில் போனால் ஜோம்பிஸ் நடமாடம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அங்கே போனால் உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்லி தப்பிக்கலாம் சொல்லி ஒரு முடிவு பண்ணுவாங்க. அந்த பிளாக்குக்கு போனதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சிக்கலை மாட்டிப்பாங்க. இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு அது புரியும். ஸோ இவங்க ரெண்டு பேர் லைஃப்பில் வாழணும், உயிரோடு இருக்கணும் சொல்லி போராடுவாங்க. ஸோ அதனால் நான் சொல்லியிருப்பேன் ஆரம்பத்திலே, உயிரோட மதிப்பு எவ்வளோ முக்கியம்னு. படத்தை பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த படத்தை பற்றி ஓரளவு நான் சொல்லியாச்சு. கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த படத்தை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. ஸோ அடுத்த வாரம் நல்ல மூவி கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.